SRMPR Global Railways in சென்னையில் இருந்து சீரடிக்கு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. தமிழகத்திற்கு நாள்தோறும் 5000 கனஅடி நீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கட்டளையிட்ட நிலையில் கர்நாடக உழவர்கள் நள்ளிரவு வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவிற்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் நீரை திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்த நிலையில் நீர் இருப்பு குறித்து கர்நாடக அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே கர்நாடக அரசு வினாடிக்கு 5000 கனஅடி நீர் வீதம் 15 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என காவிரி மேலாண்மை ஆணையம் கட்டளையிட்டிருந்தது. இதற்கு கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் உள்ள உழவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அவர்கள் இரவு முழுவதும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர். இதற்கிடையே தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட்டால் அணைகளின் நீர் இறப்புகள் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் எனவும் இதனால் தண்ணீர் திறந்துவிட வாய்ப்பு இல்லை எனவும் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருந்தார். நேற்று காவிரியில் உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 4200 கன அடியிலிருந்து 6300 அடியாக தற்போது அதிகரித்துள்ளது.